Hi friends, Hero Time channel on the Rumbavan and friends. In the video, or Superan Kaina Patti Paklam, Yangita, old kinds of old Rupanu to Vikinu Ning and Chikna, video cut set line out of WhatsApp number, Adilame, Yepri Self under the Gram, Mulu details on the Adakuturgam, and allow video cut set like conjugate skipanama pargam. Friends, Ginnikana Superan video and Namapakakudi kinds Abdin Patinam. Asian Games coin Badana, Delhi in Kutrupang Badana, in the kind of patin repair details getting him, in the kind la Adigir to Pokudi kinds of patipaglam, na soldier type lurk kinds matana rate to kupom, Katasia, yen the kind value kupawa the abdinger the solum, Adi note pending on Veliki Poga the kinds of the collect pendi vekavanam, Adi Veliki Pona soldier Matilla, and the kinds of the compulsory collect pending him. Okay friends, இதல வந்து பாத்தினா ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தரேன். காயின்ஸ் எல்லாம் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணனும் அப்படிங்கற ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். அத ஃபாலோ பண்ணி பாத்தினா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கலாம். காயின்ஸ் கலெக்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து நான் சொல்றேன். சாதாரண மக்கள் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணி அதிக விலைக்கு விற்க முடியுமா அப்படினு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அத பத்தியான டீடைல்ஸும் சொல்றேன். அதனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Okay friends, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Okay friends, in this video, we will talk about 2rupee Asian Game coins. In this coin, we have a normal government signature. And we have a three side line. This is the key. This is the key. Hindi is the key. This 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 is the Asian Games symbol. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா LX அப்படின்னு கொடுத்து ஏசியன் கேம்ஸ் அப்படிங்கிற இது வந்து டைப் ஆகிருக்கும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா கைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈருக்கு கீழே தான் மின்ட்டு மார்க் இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈருக்கு நடுவிலே மின்ட் மார்க் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 19.82 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஈர் தான், 1982 அப்படிங்கிறதா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுமாரி இருக்கிறது தான் ஒரிஜினல் காயின். இந்த காயினோட எடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் எடை இருக்கணும். அதுலாமல் இந்த காயினோட டைப்பு காப்பர் நிக்கல். சர்க்குலேஷன் காயின் தான். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயினை நெட்டாக நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எட்ஜ். அதாவது பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சுருக்கும், அதுக்கு பிறகு தான் செக்யூரிட்டி எட்ஜ். இந்த காயின்ஸு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இருந்தால் இது வந்து நார்மல் காயின். நார்மல் காயின்ஸை பற்றி எதுக்காக டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு போலியான காயின்ஸ், ஒரு டூப்ளிகேட் காயின்ஸ் வந்து ஒருத்தர் தயாரிக்கிறாங்கன்னா இதில் இருக்கிறது எதுவுமே மேட்சாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நார்மல் காயின்ஸோட டீட்டெயில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுமாரி இருந்தால் தான் ஒரு காயின்ஸ் வந்து கரெக்டான காயின். அப்படி இல்லைன்னா அது வந்து டூப்ளிகேட் போலி நாணயமாக இருக்கலாம். அதனால் இந்த வெயிட்டு, இந்த கலரு, இந்தமாரி டிசைனை பற்றி நார்மல் காயின் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினில் அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலையும் கொல்கட்டாவில் மட்டும்தான் தயாரித்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும், அதுதான் கொல்கட்டாவுக்கு கீழே எந்த ஒரு சிம்பிளும் இருக்காது. இந்த ரெண்டு கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த காயின்ஸ் வந்து தயாரிச்சிருப்பாங்க. அதனால் இந்த மின்ட் மார்க் இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரூஃப் செட் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா காயின், ஒரு 25 பைசா காயின், கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா காயின், ஒரு 100 ரூபா காயின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்தி ஒரு காயின் செட்டில் வந்து இருக்குது. அது இல்லாமல் 2 ரூபா காயினோட சேர்த்தி ஒரு காயின் செட்டில் ப்ரூஃப் செட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, இந்த காயினை வெளியிட்ட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து எவ்வளோக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வந்து வெளியிட்டாங்க. ஆனால் இந்த காயின் வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு வந்து இந்த விலையை வந்து போகுது. அதனால் இந்த காயின் வந்து வெளியிடும் போது 300 ரூபா, ஆனால் இப்போ வந்து வாங்குறது 16000 ரூபாய்க்கு இந்த காயின் வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு ப்ரூப் செட்டில் 10 ரூபா காயினும் 100 ரூபா காயினும் மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு காயின் இருக்கிற காயின்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா 135 ரூபாய்க்கு வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து 4500 ரூபா ரேட்டுக்கு வந்து அந்த காயின் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து விலை ஏறுது. பார்த்தீங்கன்னா தங்க ரேட்டு, வெள்ளி ரேட்டுங்க மாதிரி இந்த காயின்ஸோட விலை வந்து ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரூப் செட்னா என்ன அப்படின்னு வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரூப் செட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் மக்களையும் கொடுத்துட மாட்டாங்க. பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்படி காயின்ஸ் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், இதை வெளியிட போகிறோம், ஃபங்க்ஷன் வந்து கலந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து கிஃப்ட்டாகவும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதை வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பேக்கேஜோடு கொடுப்பாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாரி கொடுத்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்தமாரி பேக்கேஜாக கொடுப்பாங்க.
அந்தமாரி பேக்கேஜில் வரக்கூடிய காயின்ஸுக்கு பேர் தான் ப்ரூஃப் செட்டு. இப்போ வந்து நார்மல் காயினை அந்த பேக்கேஜில் பண்ணலாமா, பண்ணி இவங்கள்ட்ட வந்து கொடுத்தா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் இப்போ தெரியுது பார்த்திங்களா, இதுதான் ப்ரூஃப் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காயினோட இமேஜ். அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரு. அந்த காயின் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மெட்டலுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளியில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். அதனால் இந்த காயின் வந்து டேமேஜ் ஆகாது, துருப்பிடிக்காது. பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா தயாரித்தப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் 50 வருஷம் கழித்து 100 வருஷம் கழித்து பார்த்திங்கனாலும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக தயாரிக்கிறாங்க. அதனால தான் இந்த லேட்டுக்கு வந்து அவங்க சேல்ஸும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக காயின்ஸ் அந்த டைமில் ப்ரூஃப் செட்டில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, வாங்கி நம்ம அதிக விலைக்கு போனோட விற்கலாம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி இருக்கிறது தான் ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய காயின். அதனால் நார்மல் காயினும் ப்ரூஃப் செட் காயின் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஃபஸ்ட்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், காயின்ஸை வாங்கி செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. சாதாரண காயின்ஸ் எதையும் நீங்கள் வந்து தெரியாமல் வாங்க வேணாம். ஆனால் ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு காயின் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய காயினை வந்து நாங்கள் வாங்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். பார்த்திங்கன்னா நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்தமாரி ஒரு காயின் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் கவர்மெண்ட் மூலிமா, இந்த காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா செய்தியிலையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த ப்ரூஃப் செட் காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயினை நீங்கள் அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம், கம்மி ரேட்டுக்கே தருவாங்க. 500 ரூபா ரேட்டுக்குள்ளேயே வந்து ப்ரூஃப் செட்டு காயின்ஸ் வந்து கிடைக்கும். அந்தமாரி காயின்ஸை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ கழித்து அந்த காயின் வந்து தான் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த காயின் 20,000 ரூபா ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். அந்தமாரி ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதுனால ப்ரூஃப் செட்டு காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஒரு காயின்ஸ் இப்போ தான் தயாரிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி தயாரிக்கிறாங்கன்னா அன்றைக்கி போய் நீங்கள் ப்ரூஃப் செட்டு காயினை வந்து நீங்கள் வாங்கிடலாம் காசு கொடுத்து. அதை வாங்கி பேக்கேஜ் உடையாமல் வச்சிட்டிங்கனாவே அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஈஸியாகவே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுமாரி வந்து நீங்கள் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஆனால் சாதாரண காயின்ஸ் வந்து ஒரு டீட்டெயில் தெரியாமல் ஒரு காயின் டீலருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. அதனால் ஒரு சாதாரண காயினை போய் விலை கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது சாதாரண காயினாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால் எந்த ஒரு காயின்ஸையும் டீட்டெயில் தெரியாமல் கலெக்ட் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸோட டெல்லி காயின் வந்து என்ன ரேட்டுக்கு போதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் அக்யூரேட்டாக இப்போ பார்த்தாச்சு. ப்ரூஃப் செட்டில் இல்லாத காயின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏஷியன் கேம் காயினை பற்றி நான் போடுறதுக்கான காரணமே தான், நிறைய பேர் என்கிட்ட ஏஷியன் கேமோட நார்மல் காயின்ஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க, 2 ரூபா காயின், 5 ரூபா காயின் இந்த மாரிலாம் அனுப்பியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லியிருந்த காயினில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் செட் காயின் இருந்தால் வேலைக்கு போகும், அது இல்லாத சாதாரண காயின் வந்து வேலைக்கு போகிற காயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பைசாவில் இருக்குது, 10 பைசாவில் இருக்குது இதே காயின். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா காயின்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காயின் இருக்குது, 10 ரூபாயிலையும் இந்த காயின் இருக்குது. இந்த ஏஷியன் கேம்ஸ் காயின் இத்தனை டைப்பில் இருக்குது, அத்தனை டைப்பில் இருக்கிற காயின்ஸுமே வேல்யூக்கு போகுமானா போகாது. மேக்னெட்டில் ஒட்டக்கூடிய காயின் இருக்குல்ல, இந்த டைப்பில் வந்து எரர் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து மேக்னெட்டில் ஒட்டும். அப்படி மேக்னெட்டில் ஒட்டக்கூடிய காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள். அப்படி மேக்னெட்டில் ஒட்டக்கூடிய காயின்ஸ் இருந்தால் அதோட டைப்பை வந்து காயின் வந்து நான் செக் பண்ணிவிட்டு நல்ல ரேட் வந்து எந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, மேக்னெட்டில் ஒட்டக்கூடிய காயின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். மேக்னெட்டில் ஒட்டாத காயின்ஸ் வந்து நார்மல் காயின்ஸ். ஓகேங்களா, இந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி காயின்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா என்கிட்ட நீங்கள் எப்படி ஈஸியாக செல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு காயின்ஸு ஓல்டு ரூபா நோட்லாம் பார்த்தீங்கன்னா August 30லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும், அதாவது இந்த 12 வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுற எல்லா காயினும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செக்கப் வந்து நடக்கும். ஃப்ரீயாக எப்படி காயினை செக் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலாம். வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோன்னு 2 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காயினை ஃப்ரீயாகவும் செக்அப் பண்ணுறவங்க, மெம்பர்ஷிப்பில் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த 12 மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா August 30லேருந்து September 11 மட்டும்தான் இந்த ஆஃபரு. இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு September 12 இருந்து அதுக்கு மேலே எத்தனை மந்த் ஆனாலும் சரி நீங்கள் வந்து கம்பல்சரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் தான் உங்களோட காயினை செக் பண்ணுவாங்க, கால் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி நிறையா ஃப்ரீயாக உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா September 12 மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்கிற டீட்டெயிலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காயின்ஸை ஈஸியாகவே செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் 100 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் இது வரைக்கும் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா August 30லேருந்து September 11 வரைக்கும் ஆஃபர் டேவாக கொடுத்துருக்கோம். இந்த மந்தில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். வெறும் 100 ரூபாய்க்கு 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் வந்து எந்த சேனல்லையும் தரமாட்டாங்க, நம்ம சேனலில் இந்த ஆஃபர் டேவில் மட்டும் கிடைக்கும். அதனால் இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் ஆகாதீங்க, எப்படி ஜாயின் ஆகுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சண்டை யூடியூப் சேனலில் மறுபடியும் வீடியோஸ் போடுவோம். அதில் வந்து மறுபடியும் எல்லா காயின்ஸும் செக் பண்ணும் அப்படின்னா கம்பல்சரி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கணும். மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து இப்போ பார்க்கலாம்.
ஓல்டு நோட்டு ஓல்டு காயின் இருந்தால் நானே வாங்கிட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வாங்கிக்கணும்னா சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதே இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஓல்டு நோட்டாக இருந்தாலும் சரி ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி நானே வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு, இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டைப்பில் ஓல்டு நோட் ஓல்டு காயின் வச்சுருக்கீங்க, ரேர் காயின்ஸ் வச்சுருக்கீங்க, ரேர் நோட் வச்சுருக்கீங்க, இதை பற்றிலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றிலாம் நான் வீடியோ போடலை அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நான் வந்து நியூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓல்டு நோட்டு ஓல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து இருக்கும், நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக கேட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.